அவர் இருக்கிறதுக்கா நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, நான் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இப்போ அரசியல் தொடங்கி அரசியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை எதுக்குறது, இவரை எதுக்குறது, அது எதுக்குறது அப்படி இல்லை. மாசத்துங்க சொன்னதுதான், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல நாங்கள். எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது, ஒரு மனநோயாளிகள் அல்ல நாங்கள். சரினா சரி, தவறுனா தவறு. அதில் தம்பி விஜய் வரட்டும், வாழ்த்துறம் தானே சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது. பாருங்க, முத முதலா போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும்னு தான் நாங்கள்லாம் போனோம். அது எனக்கு பின்னாடி அன்னை பின் நேரத்தில் அன்னை திரும்ப விளம்பிட்டாங்க. நீண்ட நாட்களாக மக்கள் போராடி அவங்களா தன்னிச்சை எழுச்சியாக போராடிய போராட்டத்தில் நாங்கள் போய் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தோம். அப்புறம் எந்த தன்னலம் இருக்குது, எங்கே தன்னலம் இருக்குது? அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் அதை ஏற்க முடியாது. அதவே ஏற்க முடியாது. இன்றைக்கி சொல்கிறத நாங்கள் மக்கள் நடு வீதியில் வச்சாங்களா, மீன் கடையில் தெரு ஓரத்தில் வச்சுருந்தாங்க. அதுதான் மகளிர் உரிமைக்காக அவரும் போராடி, மகளிர் உரிமைக்காக அவரும் போராடியிருக்கார். அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டம் முப்பப்பெல்லாம் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் போராடிருக்கோம். அப்போ அயோத்தியாஸ் ரெட்டமணி சீனிவாசன் எங்கள் பாட்டம் தாத்தெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, என்ன பண்ணியிருந்தாங்க? இவங்க சிங்கார வளர் ஜீவானதம் என்ன பண்ணியிருந்தாங்க? நாங்கள்லாம் மகளிர் உரிமையை வேணாம்னம்மா. தம்பி, நீங்கள் பேசுனீங்க, பாரதி பாடுனா, உங்களுக்கு முன்னாடி பாரதி பாடுனா, நீங்கள் பேசுனீங்க. அதை சட்டமாக்கி தந்தது புரட்சியாளரான அம்பேத்கர் தான். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். போராளி என்னால் நான் சொல்கிற ஒப்பீடு வேறு, நான் சொல்கிற ஒப்பீடு என்னென்னா, எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவரை வந்து நீங்கள் சாதிய குமிழுக்குள்ளே அடைக்கிறீங்கிற வழி எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் முக்கிய தேவரே அப்படி தான் அடைக்கிறீங்க. நீங்கள் தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவர் இல்லாத வெற்றிடத்தையும், இந்த பக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் இல்லாத வெற்றிடத்தையும் ஒரே நேரத்தில் இட்டு நிரப்பிய ஒரு இந்திய தலைவர் வந்து, இந்த நிலப்பரப்பில் தலைவர் வந்து எங்கள் தாத்தா முக்கிய தேவர் தான். அப்போ அந்ததை பேசும்போது நீங்கள் தேவர்னா இவர் தேவர், இவர் சாதி வெறியரு, இப்படி நீங்கள் கட்டமைக்கிறத வந்து சகித்துக்கிற முடியல. ஏன்னா சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதியை எண்ணம் கொண்ட சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவர்னு பேசியிருக்கார். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பேசவே மாட்டேங்கிறீங்க. வைத்தியநாதர் கோயில் நிலை போராட்டம் தொடங்கும் போது எல்லாரும் எதிர்த்த போது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஐயரை, நான் அவங்க கூட வர யார் எதுக்குறாங்கன்னு பார்த்தது அவ ஒரு குரல் தான் கெட்டுச்சு தென் மாவட்டங்களில் இருந்து. அப்போ அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அது அந்த வழியாக இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திருமணமே வாழ்நாளில் செய்து கொள்ளாது, இருந்த சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு போன அவர் சாதிய குறியீடு, சாதிய தலைவர், சாதிய அடையாளம். சரி, 70 வயசில் எனக்கு பின்னாடி என்னுடைய சொத்தை நிர்வகிக்க உண்மையான ஒரு வாரிசு தேவைப்படுதுன்ட்டு ஒரு திருமணம் செய்கிறவர் எப்படி, அவர் முதலாளி தானே, எப்படி போராளி? தனக்கு பின்னாடி சொத்தை பாதுகாக்க ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறவர் வந்து முதலாளி தான், போராளி கிடையாது. இப்போ யார்கிட்ட இருக்கு அந்த சொத்து? அந்த சொத்து, அந்த சொத்து யார்கிட்ட இருக்கு? இப்போ யார்கிட்ட இருக்கு? அப்படி இருக்கா? முதலாளி தப்பா, சொத்தை பாதுகாக்க வாரிசு என்னைக்கு தேடிட்டீங்களோ அன்னைக்கு முதலாளி தான். அது அன்னைக்கு அன்னைக்கும் உங்கள் கூட எங்கள் ஐயா வீரமணி இருந்தார். அப்போ அவர்கிட்ட கொடுக்காம வேற ஆள்கிட்ட கொடுத்து இப்போ கடைசியாக அவர்கிட்டே வந்துடுச்சு. அது அவர்கிட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அது கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கேன், கொடுத்துருக்கேன், செய்த உனக்கு அனுப்புகிறேன், கொடுத்துருக்கேன்ப்பா. என்ன அது, காவல்துறை வந்து அதை வந்து கட்டுப்படுத்த நினைக்கும் போது அது மாலையிட்டு அழகாக போகவிட்டுருக்கலாம். அதை போய் நெருக்கடி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வருது. அது தடியடி தாக்குதல் வரும்போது இவங்க அம்மாளுக்கு வாகனத்தை அடைச்சி போட்டுறாங்க. அதில் வன்மம் கொண்டுட்டு நூற்றுக்கணக்கான பேரை இரவோட இரவா வீடுகளில் போய் புகுந்து புகுந்து கைது பண்ணி உள்ளே போடுது. அது அது நீ அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, காவல் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. காவல்துறை யார் கட்டுப்பாடு தன் கையில் வச்சுருக்காரோ அவர்கிட்ட கேட்குதோ. அரசின் கொள்கை முடிவு டாஸ்மார்க்கை தலையிட முடியாது, குடிக்கிறதில் தலையிட முடியாது, பிள்ளைய படிக்கிறதில் நீட் தேர்வில் அரசின் கொள்கை முடிவு எடுத்து நீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு போகுது. நீட்லேருந்து விளக்கலிங்கன்னு இல்லை நீங்கள் எழுதணுங்குது. இது இருங்க கொஞ்சம் இருங்க, இதில் தலையிட முடியாதுங்கிறது இல்லை. மக்கள் குடிக்கிறதுல தலையிட முடியாது, அரசின் கொள்கை முடிவு. பிள்ளைகள் படிக்கிறதுல தலையிடுது, அது எப்படி, அதை எப்படி பார்க்க சொல்கிறீங்க?